அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இணைய வணக்கம். இனி நான் டாபிக் பார்க்க போகிறேன்னா, மின் விபத்து காரணமாகும் பணியாளர்கள் இனி சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பேப்பர் கட்டிங் வெளியாகியுள்ளது. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின் வாரியத்தில் அடிக்கடி மின் விபத்து ஏற்படுவதனால் மின்சார வாரியம் புதிய ஒரு உத்தரவு வழங்கியுள்ளது என்னும் கூறலாம். அதாவது, மின் விபத்து காரணமாகும் பணியாளர்கள் இனி சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் ஒரு பேப்பர் அடிங் வெளியாகி இருந்த நிலையில் அதை பற்றி பார்க்க போகிறோம். மின் விபத்தால் உயிர் இழப்பு ஏற்படும் போது அதற்கு காரணமான பணியாளர்கள் மீது சஸ்பெண்ட் உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாவது, துணை மின் நிலையத்தில் இருந்து மின் கம்பம் கேபிள் போன்ற வழித்தடத்தில் அனுப்பப்படும் மின்சாரம் டிரான்ஸ்ஃபார் மற்றும் மின் விநியோக பொட்டி கம்பம் உதவியுடன் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஏதேனும் ஒரு சாதனத்தில் பழுது ஏற்படும் போது சரி செய்வதற்கு முன் அந்த வழித்தடத்தில் மின்சாரம் அனுப்புவதை நிறுத்த வேண்டும். அதை பிரிவு அலுவலகத்தில் உறுதி செய்த பின் உதவி பொறியாளர்கள் சரிபார்த்து ஒப்புதல் தர வேண்டும். அதற்கு பிறகுதான் பழுதான சாதனத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும், பல இடங்களில் மின்சாதன பழுதுகளில் ஏற்படும் போது அதற்கு மின்சாரம் அனுப்புவது நிறுத்தப்படுவதில்லை எனவும், அப்படியே பணி செய்வதால் பல மின் விபத்துகள் சிக்கி மின் ஊழியர்கள் பொதுமக்கள் கால்நடைகள் என பலர் இறந்துள்ளனர். எனவே மின் விபத்தால் உயிரிழப்பு ஏற்படும் போது விசாரணை நடத்தி அதற்கு காரணமான பணியாளர்கள் யாராக இருந்தாலும் சஸ்பெண்ட் உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது என அந்த அதிகாரி கூறியுள்ளார்.